இனிய வணக்கம். இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே கரோனா கரோனா என்று சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் கரோனாவுக்கு ஒரு தாத்தா வியாதி உண்டு, கரோனாவுக்கு மூத்த வியாதி. 1918 இதை போலவே உலகம் முழுதும் பரவிய நோய் அந்த கரோனா. இன்றைக்கு இருக்கிற கரோனா என்கிற பெயர் அதற்கு கிடையாது, அது ஸ்பெயின் ஃப்ளூ என்று பெயர். இதற்கும் அதற்கும் நிறைய ஒற்றுமைகளும் நிறைய வேறுபாடுகளும் இருக்கின்றன. இந்த கரோனா சீனாவில் இருந்து பரவியது, ஸ்பெயின் ஃப்ளூ ஐரோப்பா பகுதிகளிலிருந்து பரவியது. கிட்டத்தட்ட 102 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நோய் பரவியது. இந்த ரெண்டு வியாதிக்கும் இருக்கிற ஒற்றுமைகளில் ஒன்று, இந்த ரெண்டுமே விலங்கினுடைய வைரஸிலிருந்து மனிதனுக்கு வந்து மனிதனுடைய உடலில் தகவமைத்துக் கொண்டு அதிலே வாழுகிற ஒரு தன்மையை பெற்றுவிட்ட வியாதிகள். இரண்டும் பரவியது. அந்த காலத்தில் எப்படி பரவினுச்சுன்னா, அன்றைக்கு விமானங்கள் பெரிய அளவில் கிடையாதுங்கிறதுனால கப்பல் போக்குவரத்தின் மூலம் இது பெரிய அளவிலே பரவியது. இன்றைக்கு இது விமானத்திலே பரவி இருக்கிறது நமக்கு தெரியும். கொசுவில் பரவக்கூடிய வியாதிகள், அதே போல மாட்டிடம் இருந்து பரவக்கூடியது, நாயிடம் இருந்து பரவக்கூடிய வியாதிகள்லாம் தெரியும். ஆனால் இந்த கரோனா ரொம்ப வித்தியாசமானது. இது முழுக்க முழுக்க விமானத்தால் பரவியது, விமான பயணங்கள் தான் இது பெரிய அளவிலே பரவியது. அப்படி ஒரு பெரிய, எப்படி இன்றைக்கு கரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் அதனுடைய வீரியத்தை தடுப்பதற்கு தான் இன்றைக்கு மருந்துகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை போலத்தான் அன்றைக்கு ஸ்பைன் ஃப்ளூவுக்கும் அதனுடைய தடுப்பதற்காக ஒரு வீரியத்தை தடுக்கத்தான் மருந்து கிடைத்தார்களே தவிர மருந்தை தேடி தேடி அலைந்தார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அன்றைக்கு அந்த ஸ்பைன் ஃப்ளூவில் இறந்தவர்கள் 5 கோடி பேர். இன்றைக்கு உலக அளவில் மருத்துவம் வளர்ந்து எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வியாதியாக அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு இதை போலவே பெரிய அளவிலே வதந்திகள் பரவின, இது வந்து மாரியாத்தாவோட வியாதி, இது வந்து அந்த சாமியோட வியாதி, இது ஏதோ தெய்வ குத்தம், அதனால தான் இது பெரிய அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்லாம் அன்றைக்கு பேசப்பட்டது. அதே போலவே அரசாங்கங்கள் அன்றைக்கு விடுமுறையெல்லாம் விட்டாங்க. 1918 அன்றைக்கு மிகப்பெரிய 2 ஆண்டுகள் அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணியது. அந்த ஸ்பைன் ஃப்ளூவுக்கும் இன்றைக்கு இருக்கிற இந்த கரோனாவுக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான வேறுபாடு, அன்றைக்கு அந்த ஸ்பைன் ஃப்ளூ இளைஞர்களைத்தான் காலி பண்ணுதான். அந்த 30 லிருந்து 40 வயது இருக்கிற மனிதர்கள் தான் நிறைய பேர் செத்து போனார்கள். காரணம் என்னன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுடைய உடலில் அதிக அளவில் சுரக்க சுரக்க அதை கொன்று கொண்டே இருக்கும். அதனால அந்த இளைஞர்களை பெரிய அளவுக்கு தாக்கி கொன்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கரோனா சின்ன குழந்தைகள் வயதானவர்கள் என்று அதை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு வீரியம் வந்து இன்றைக்கு இருக்கிறத விட, இன்றைக்கு பரவக்கூடியதை விட இன்றைக்கு பரவலை தடுப்பதற்கான இருக்கிற வழிமுறைகள் அன்றைக்கு இல்லை. அந்த நிலையிலும் கூட போராடி அதனை வெல்வதற்கான பல வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். இதை போலவே கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவி வந்திருக்கு. முதலில் ஒரு கட்டம் வந்திருக்குது, 3 கட்டங்களாக அதனுடைய பரவல் தன்மை இருந்து அந்த ஸ்பைன் ஃப்ளூ உலக அளவிலே பரவி 5 கோடி பேரை கொண்டது. ஆனால் இன்றைக்கு நாம் பயப்பட தேவையில்லை. அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீரியத்தை தடுப்பதற்கான மருந்துகள் பெரிய அளவில் அரசுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. என்றாலும் கூட மிக விரைவிலே அதற்கான மருத்துவம் வெளிவந்து பெரிய அளவிலே என்னுடைய பயத்திலிருந்து விடுபட்டு மனித சமூகம் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கரோனாவுக்கு முன்னரே இப்படி ஒரு ஸ்பைன் ஃப்ளூ என்கிற வியாதியை 102 ஆண்டுகளுக்கு முன்னரே மனித சமூகம் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் இந்த நிலையும் மாறும். கவலைகளை துறப்போம், மீண்டும் புதிய வாழ்க்கையாக தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.